விக்ரம் படத்தில் லாஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் சூர்யா ரோலக்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் அந்த கதாபாத்திரத்தில் நடித்ததும் நடித்தார் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரங்கத்துக்கு போனாலுமே அந்த அரங்கம் அதுற அளவுக்கு சூர்யா அப்படின்னு கத்துறத விட ரோலெக்ஸ் அப்படின்னு கற்றுறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் இதனாலே சூர்யா அவர்களோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு ரோலக்ஸ் கதாபாத்திரத்தை பார்த்துட்டு ஃபேன்ஸாக மாறினவங்களே எத்தனையோ பேர் சூர்யா அவர்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவர்கள் அடுத்தடுத்து என்ன படங்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வெற்றி அவர்களோட இயக்கத்தில் வாடிவாசல் படம் நடிக்க போகிறோம் போறாரு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் சுதா கொங்காரோட இயக்கத்தில் ஒரு படம் அதுக்கடுத்த சன் பிக்சருக்கு சிறித்த சிவா கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அந்த படம் வந்து ஹிஸ்டாரிக்கல் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் என்னடா ஒரு படத்தை விட்டுட்டு நீங்கள் கேட்கலாம் பாலா அவர்களோட இயக்கத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா மூணாவது முறையாக வந்து சூரிய அவர்கள் இணைஞ்சிருக்க படம் தான் வணங்கான் வணங்காம் படம் படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் இருந்தது இந்த ஷூட்டிங் கன்னியாகுமரி மதுரை சைட்லாம் நடந்துச்சு வணங்கான் படத்தில் சூர்யா அவர்களுக்கு பேராக கீர்த்தி செட்டி ஜோதிகா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க படத்தினுடைய ஷூட்டிங் அப்பயே பல பிரச்சனைகள் இருந்தது பாலா அவர்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமா அவர்கள் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போயிட்டாரு இந்த படம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூர்யா அவர்களே தன்னோட ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு எனக்கும் பாலா அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல படத்தினுடைய ஷூட்டிங் போக போகுது அப்படின்னு சொன்னாங்க சூர்யா அவரோட பர்த்டே எப்போ வணங்கான் படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க சரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்ல சுமூகமா போயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த நிலையில படத்தினுடைய செகண்ட் ஷெடியூல் எப்போ என்ன அப்படிங்கிற விஷயத்த யார்ட்டையுமே அவர்கள் சொல்லாம இருக்காங்களாம் இதை பற்றி கேட்டப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படத்தில் நடக்கிற பாதி பேத்துக்கு வந்து படத்தினுடைய கதையை என்னன்னு தெரியாது ஏன்னா இவர் வந்து படத்தினுடைய கதையை இன்னும் ஃபுல்லாக எழுதி முடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு தெளிவான மைண்ட் செட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க படத்தினுடைய செகண்ட் ஷெடியூலுக்காக வந்து நிறையா டேரக்டர்ஸ்லாம் திருவண்ணாமலையில் இருக்க ஹோட்டலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்களா டிஸ்கஷனுக்காக இந்த சினி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட ஒரு சினிமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்